ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ ஃபேண்டஸியா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சிஸ்டர் வீட்டுக்கு. ஸோ வந்து லீவுனால நான் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ மட்டன் தம் பிரியாணியும் நம்ம வந்து டைனமைட் சிக்கனும் செய்ய போகிறோம். ஸோ டைனமைட் சிக்கன் ஃபஸ்ட்டு செய்கிற ப்ராசஸ் வந்து நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாத, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தாலும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய் பாய் கைஸ். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சோயா சாஸு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு, அதுன்னு ஆர்கனோ. ஸோ ஆர்கனோ இல்லாமல் நீங்கள் ஸ்பைசஸ் வேறு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு. காஷ்மீர் சில்லி பவுட்ருனா கூட சாதா சில்லி பவுட்ரு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அப்புறமா வந்து நம்ம சோயா சாஸ் ஆக்சுவலாக 2 ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூனு, அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கனோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஃபுல்லாகவே. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் சில்லி போடுறதுனால நீங்கள் நார்மலும் போடலாம். காஷ்மீர் சில்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து ஊற வைக்கிறதுக்கு அசைடு அப்படி அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஸோ ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 1/2 hour கூட, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததாக வந்து அதுக்கு மேலே போடுற அந்த கோட்டிங்க்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து மைதா மாவு வந்து ஒரு 3-4 ஸ்பூன். இப்போ நான் போடுற இந்த ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு மேலே ரொம்ப போடுவேன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், யோவிஷ். மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா? ஸோ இது இந்த பேட்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம இது அப்படியே ட்ரையாக தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் ரெண்டு பண்ணலாம். நீங்கள் இது தேவைன்னா வந்து நீங்கள் டைனமைட் சிக்கனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாசேஜ் கரெக்டாக கடைசியாக ஆட் பண்ணுவோம், அது நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மயோனைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முட்டையோட வெள்ளக்கரு, 2 முட்டையோட வெள்ளக்கரு அளவு ஊற்றிருக்கோம். ஸோ அது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் வந்து பவுடராக ஆட் பண்ணிக்கலாம், நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் சுகர் கொஞ்சம், அப்புறமா வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நசுக்கி நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் இன்னும் நல்லா பொடியாக நறுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸே. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் ஒரு சில பேருக்கு. இல்லைன்னா நீங்கள் 2-3 தடவை நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மயோனைஸ்க்கு வந்து அந்த டைனமைட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த லுக் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. ஸோ அந்த கலர்ஃபுல்லான அந்த டைனமைட் லுக்குக்கு வந்து கார்லிக் வந்து மேஷ் பண்ணது கார்லிக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாஸ் வந்து ரெட் சில்லி சாஸ் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணோம். டொமேட்டோ சாஸ் வந்து நீங்கள் அது ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேங்கினஸ் தேவைன்னா நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டேங்கினஸ் இதில் 2 ஆக்கிட்டு அதை 3 ஆக்கிக்கலாம் ரெட் சில்லி பேஸ்ட்டை. ஸோ அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இது தாங்க முக்கியமான இதுவே, இந்த கலர் கொடுக்கறதுக்கான இது தாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டைனமைட் சிக்கன் மேலே அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த மைனஸ் அந்த ஃப்ளேவர், இந்த லுக் அண்ட் ஃபீல் வருது இல்லைங்களா, கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். ஓகே, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஊற வைக்கிறதுக்கு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனை. ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம அதுக்கு இந்த பேட்டர் போட போகிறோம். ஸோ நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி இந்த பேட்டர் போடுறதுல நீங்கள் அப்படியே பேட்டர் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சுட்டிங்கன்னா இது அப்படியே KFC பாப்கார்ன் சிக்கனுங்க. இதை நீங்கள் பொறிச்சு நீங்கள் அதில் அந்த மயோனைஸ் பண்ணை கலந்து வச்சோம் இல்லைங்களா, அந்த டைனமைட்டுக்காக அந்த கலந்து எடுத்திங்கன்னா அந்த டைனமைட் சிக்கன் டைனமைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்து இந்த டவுவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அந்த ஃப்ளாரில், அப்புறமா வந்து எக்கில், அப்புறம் மறுபடியும் அந்த பவுடரில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மிக்சிங் ஆஃப் பவுடர் வித் பெப்பர் சால்ட் சம்திங்.
ஸோ நீங்கள் இதேமாரியே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ இது இப்போ இப்படி தான் நீங்கள் ரெண்டு கோட்டிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு அந்த கோட்டிங் நல்லாயிருக்கும். அதேமாரி உடனேவும் ஸோ லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டல்லாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வறுக்கிறப்பே. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இது அப்படியே நீங்கள் சாட்டிங்கன்னா வந்து பயங்கர ஜூஸியாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படி நீங்கள் வறுத்து சாட்டிங்கனாலே செம ஜூஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் செய்கிறப்ப நாங்கள் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பீஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ இப்படி நம்ம எடுத்து வச்சுட்றோம். இது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வறுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து இப்போ இதில் வச்சுட்டு இப்போ பொரிக்கிறோம். ஸோ பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வராது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஏன்னா இதில் வந்து நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வராது. ஸோ ஓரளவுக்கு அந்த ஒயிட்டிஷாக தான் இருக்கும் அந்த மேலே கோட்டிங் பார்த்திங்கன்னா. ஸோ வேக வச்சு அந்த பொரிச்சி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தட்டில். ஸோ இப்போ பொரிச்சி எடுத்துகிட்டு இந்த பீஸ் எல்லாம் எடுத்து இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த டைனமேட்டிக்காக அந்த இந்த பொரிச்சி வச்சு இந்த பீஸ்லாம் நம்ம எடுத்து இப்போ நம்ம அந்த மயோனைஸ் அந்த சாசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கிறிஸ்பியாக இருக்கணுங்க லேயரு, ரொம்ப வளவலன்னு இருக்கக்கூடாது மேலே அந்த சிக்கன் பொரிச்சது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாகவே இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எல்லா சைடுமே வந்து நல்லா அந்த மைனஸ் ஃப்ளேவர் போய் உட்கார்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் நாங்கள் ஸ்பைசி அந்த ஸ்பைசினஸோட அந்த டேங்கினஸோட ஸோ எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மைனஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அவுட்டு. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் நல்லா டெம்டேட்டிங்காக இருந்ததுங்க. நாங்கள் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு சண்டை போட்டு சாப்பிட்டோம் வீட்டில். ஸோ நீங்களும் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய ஷாப்புக்கோ போய் தான் நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ணுலாம் இல்லை. சண்டேஸில் ஈவினிங் டைம்ஸில் நீங்கள் அழகாக அதை ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த சிக்கனை வந்து ஊற வச்சுட்டு மட்டும் நீங்கள் அந்த ஃப்ளாரில் டிப் பண்ணி அதான் கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் சொல்லி காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம இது வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஸோ அவுட் இது தான். ஸோ வேறு லெவலில் நல்லா டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் புதுசாக நம்ம இன்னொரு டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். அண்டர் தன் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் பை கே வெங்கட். பாய் பை ஃப்ரம் ஃபேண்டசி ஹால். பாய்.